அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் திருமதி சிவசங்கரி அவர்கள் எழுதிய உருத்தல் என்ற கதையைத்தான் கேட்கப் போகிறோம். கதைக்குள் செல்லலாமா? நல்ல இருட்டு. காரின் ஹெட்லைட் வெளிச்சத்தில் ரொம்ப தூரத்துக்கு நெடுஞ்சாலை தெரிந்தது. எதிரே அவ்வப்போது தொடர்ந்து வந்த லாரிகளின் எதிர் வெளிச்சத்தை கட்டுப்படுத்த வேண்டி விளக்குகளை அணைத்து அணைத்து ஓட்டுவது குமரனுக்கு பெரும் துன்பமாக இருந்தது. சில லாரிக்காரர்கள் தங்கள் ஹெட்லைட்டுகளை அணைக்க மறுத்ததால் வேகத்தை குறைத்து சாலை சரியாக இருக்கிறதா என்று கவனித்ததில் காரின் வேகத்தை சீராய் 80 கிலோமீட்டரில் வைப்பது கஷ்டமாக இருந்தது. மணிக்கட்டை திருப்பி கைகடிகாரத்தை பார்த்தான் குமரன். 11. 8 மணிக்குள் ஊருக்கு போய்விடலாம் என்று எண்ணியிருந்தது, நடக்கவில்லையே. திருச்சியை விட்டு கிளம்பி தொட்டு 4 மணி ஆனபோது, சரி பரவாயில்லை, 8:00 செங்கல்பட்ட அடைஞ்சிட முடியாதா என்று நம்பியிருந்தவனின் திட்டத்தில் வண்டியில் உண்டான கோளாறு மண்ணை வாரி போட்டது. உளுந்தூர் பேட்டையில் நிறுத்தி காப்பிட்டிவன் சாப்பிட்டு புறப்பட்டார்கள். கொஞ்ச தூரம் வந்திருக்க மாட்டார்கள். நன்றாய் ஓடிக்கொண்டிருந்த என்ஜினில் திடீரென்று ஃபேன் பெல்ட் அறுந்து வண்டி நின்று போனது. விழுப்புரத்திற்கு 10 மைல் கூட இல்லை. அங்கு கண்டிப்பாய் பெல்ட் கிடைக்கும், போய் வாங்கிவிடலாம் என்றால் யார் போவது? வழக்கமாய் வீட்டில் வேலை இல்லாமல் ஈ ஓட்டிக் கொண்டிருக்கும் டிரைவருக்கு அதிசயமாய் குமரன் 4 நாட்கள் திருச்சிக்கு மைத்துனியின் திருமணத்திற்காக புறப்பட்ட நாளில் திடும் என்று நல்ல ஜுரம், இங்கே இருக்கிற திருச்சி தானே, நாமே ஓட்டிட்டு போயிடலாம் என்று கிளம்பியிருந்ததால் குமரனை தவிர காரில் அவன் மனைவி, 6 வயசு கோபி, 3 வயசு ராஜா, கைக்குழந்தை ஆனந்தி, இவர்களை தனியாய் விட்டுவிட்டு குமரனால் எப்படி போக இயலும்? அந்த சாலையில் வந்த லாரி வண்டிகளை நிறுத்தி கயிற்றால் தன் காரை கட்டி இழுத்துச் சென்று விழுப்புரத்தில் விட்டுவிடுமாறு கேட்டுக்கொண்டவனுக்கு கிடைத்ததெல்லாம் ஏமாற்றமே. ஒருத்தரிடமும் கயிறில்லை. அப்படி இருந்த ஓரிருவர் கூட, லோடு இருக்குதுங்க, முடியாது என்று தயதாட்சண்யம் இல்லாமல் மறுத்து சென்றார்கள். கடைசியாய் உன் பாடு என் பாடு என்று டிராக்டரை ஓட்டி வந்த விவசாயியை மறித்தான் குமரன். நிறைய பணம் கொடுப்பதாக ஆசை காட்டின பிறகு அவன் தன் டிராக்டரில் குமரனின் ஃபியட் காரை கட்டி ஆடி அசைந்து கொண்டு விழுப்புரத்தில் கொண்டு விட்டபோது மணி 9:00. திறந்திருந்த கடையை கண்டுபிடித்து ஃபேன் பெல்ட்டை வாங்கி பொருத்தி அருகில் இருந்த ஹோட்டலில் இரவு சாப்பாட்டையும் முடித்து கொண்டு இவர்கள் கிளம்பும்போது 10:10. செங்கல்பட்டில் சொந்தமாய் டிஸ்பென்சரி வைத்து நடத்தும் முக்கிய டாக்டர்களில் குமரனும் ஒருவன். 12 வருஷ பிராக்டீஸில் நல்ல பேர், கைராசி டாக்டர் என்று சுற்றுவட்டார கிராமத்து ஜனங்கள் இவன் டிஸ்பென்சரிக்கு படை எடுத்ததால் இந்த சின்ன வயதில் சொந்த வீடு, கார், பேங்கில் டெபாசிட் என்று ஜமாய்க்க முடிகிறது. குமரன் நோயாளிகளை பரிசோதித்து 3 வேளை மிக்சர் மாத்திரை கொடுக்க ரூபாய் 5 ஊசி போட்டால் மேற்கொண்டு 2 வசூலிப்பான். அவ்வளவுதான். நாள் 1 தாராளமாய் 100 நோயாளிகள் போல அவனிடம் வந்து குவிந்ததால் டிஸ்பென்சரி, கம்பவுண்டர், மருந்துகள் செலவு போக குமரனால் தினம் 200 ரூபாய்களை எளிதாய் சம்பாதிக்க முடிகிறது. சாதாரணமாய் கிராம ஜனங்கள் டாக்டரிடம் நம்பிக்கை வைத்துவிட்டால் லேசில் இன்னொருவரிடம் போக மாட்டார்கள். டாக்டர் ஊரில் இல்லாவிட்டால் 2 நாட்கள் காத்திருந்தாவது, தங்கள் உடல் வேதனையை பொறுத்திருந்தாவது அவர் திரும்பின பிறகு வருவார்களே தவிர இன்னொரு வைத்தியரிடம் செல்ல மாட்டார்கள். இந்த பழக்கத்தால் தான் குமரன் தைரியமாய் டிஸ்பென்சரியை 4 நாட்களுக்கு மூடிவிட்டு திருச்சிக்கு கிளம்பிவிட்டான். மனைவி காந்தத்தின் தங்கைக்கு கல்யாணம், ஒரே தங்கை. மாமனார் வசதியானவர், தடபுடலாய் கல்யாணம் செய்யும் போது மூத்த மாப்பிள்ளை 2 நாட்கள் முன்னதாகவே வந்துவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டதில் என்ன தவறு? பிராக்டீஸ் தொடங்கின இத்தனை வருஷங்களில் முழுசாய் 4 நாட்களுக்கு டிஸ்பென்சரியை மூடிவிட்டு குமரன் கிளம்புவது இதுதான் முதல் தடவை. ஊருக்குள் இப்போது டாக்டர்களின் போட்டி அதிகமாகிவிட்டது. போதாக்குறைக்கு அரசாங்க பெரிய ஆஸ்பத்திரி வேறு. சேர்ந்தார் போல
பல நாட்களுக்கு டிஸ்பென்சரியை மூடுவது நோயாளிகளின் நம்பிக்கையை ரொம்பவும் சோதிப்பதாகும் என்று புரிந்திருந்ததால் குமரன் இது நாள் வரை அப்படி செய்ததில்லை. சென்னைக்கோ மற்ற எந்த இடத்துக்கோ செல்ல வேண்டிய நிர்பந்தம் எழுந்தால் காலையில் போய் இரவு திரும்பி விடுவான். தவறி போனால் கூட இன்னும் ஒரு அரை நாள், அதற்கு மேல் தாண்டினதில்லை. தன் பிறந்த வீட்டிற்கு கணவன் வந்து 2 நாட்கள் தங்கினதில்லை என்று காந்தம் சதா குறைப்பட்டு முகத்தை தூக்கி வைத்து கொண்டதாலும் பிராக்டீஸை லேசில் வேறொருத்தரால் அசைக்க முடியாது என்ற நம்பிக்கை தோன்றிவிட்டதாலும் இந்த முறை 4 நாட்களுக்கு திருச்சிக்கு செல்ல குமரன் கிளம்பிவிட்டான். போய் சேர்ந்த முதல் நாள் எல்லாம் சரியாக இருந்தது. தன்னை சோம்பேறியாக்கி மற்றவர்கள் அத்தனை பேரும் துரும்பை எடுக்க விடாமல் உபசரித்தது பிடித்திருந்தது. மாப்பிள்ள மாப்பிள்ள என்று வாய்க்கு வாய் மாமனார் முதல் சின்ன மைத்துனர் வரை கொண்டாடியது பிடித்திருந்தது. ஜமா சேர்ந்து சீட்டு ஆடுவது பிடித்திருந்தது. ஆனால் 2ஆம் நாளிலிருந்து வெட்டியாய் உட்கார்ந்திருப்பதும் இப்படி 4 நாட்கள் டிஸ்பென்சரியை மூடியது தவறு என்றும் எண்ணத் தொடங்கியதால் அவனால் திருச்சியில் நிம்மதியாய் இருக்க முடியாது போயிற்று. கல்யாணம் எப்போது முடியும், கிளம்பி விடலாம் என்று பறக்கத் தொடங்கினான். புதுசாய் செங்கல்பட்டு ஆஸ்பத்திரியில் சேர்ந்து மாலையில் தனி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பித்திருக்கும் டாக்டர் ஜனார்த்தனத்தை நினைத்தால் கொஞ்சம் கலக்கமாக இருந்தது. டாக்டர் ஜனார்த்தனன் எம்டி, ரொம்ப கெட்டிக்காரர், சின்ன வயசுக்காரர், சிடுமூஞ்சித்தனமே இல்லை. பேஷண்ட்டுகளிடம் சிரித்து சிரித்து பேசுகிறார். சார்ஜும் ரொம்ப செய்வதில்லை. குமரனின் பேஷண்ட்டுகளில் ஓரிருவர் அங்கு போவதாக கம்பவுண்டர் சொல்லியிருந்தான். இப்போது யோசித்து பார்க்கையில் 4 நாட்களில் நிறைய பேர் அவரிடம் போய்விடுவார்களோ, இப்படி விட்டுவிட்டு வந்தது அசட்டுத்தனமோ என்றே குமரனுக்கு தோன்றியது. முதல் நாள் நலுங்கும் மறுநாள் காலை முகூர்த்தமும் ஆனவுடனேயே மனைவியை அழைத்து, கல்யாணம் ஆயிடுச்சே, நாம கிளம்பலாமா என்றான் மெதுவாய். சாயங்காலம் ரிசப்ஷன் இருக்கு, நாளைக்கு சம்மந்தி விருந்திருக்கு, என்னங்க நீங்க என்று ரெடியாய் கண்களில் நீரை தருவித்து கொண்டு காந்தம் கேட்கவும் குமரன் உடனே கிளம்பும் எண்ணத்தை கைவிட்டான். காந்தத்தின் விருப்பப்படி தங்கி காலையில் சம்மந்தி விருந்து முடிந்து அவர்களை அனுப்பிவிட்டு இவர்கள் ஆற அமர கிளம்பும் போது மாலை 4 மணி. காரில் ஏறிய பிறகு வெகு நேரத்திற்கு பிறந்த வீட்டில் தாங்கள் 4 நாட்கள் தங்கினதில் அப்பா அம்மாவுக்கு எத்தனை சந்தோஷம் என்பதை நீளமாய் காந்தம் பேசி கொண்டு வந்தாள். உளுந்தூர் பேட்டையை அடையும் வரை எல்லோரும் குஷியுடன் தான் இருந்தார்கள். ஆனால் கார் ரிப்பேராகி நெடுஞ்சாலையில் உதவி கிட்டாமல் தவித்து இருள் சூழத் தொடங்கி கொசுக்கள் மொய்க்க முற்பட்டதும் பெரிய பிள்ளை பசிக்கிறது என்று சொன்னான். அடுத்தவன் தூக்கம் வருது என்று முனகினான். கைக்குழந்தை ஆனந்தி இருப்பு கொள்ளாமல் அழத் தொடங்கினாள். ஒரு தினசாய் விழுப்புரம் வந்து காரை கவனித்து எல்லோரும் சாப்பிட்டு மீண்டும் புறப்பட்ட பின்னர் பிள்ளைகள் பின்சீட்டிலும் காந்தம் மடியில் ஆனந்தியை போட்டுக்கொண்டு முன்சீட்டிலும் சாய்ந்தபடி தூங்கி போனார்கள். 4 நாட்களாய் மாமனார் வீட்டில் இரவு கண்விழித்து விடிய விடிய சீட்டு கச்சேரி போட்டதன் விளைவு இப்போது குமரன் கண்களில் தீயாக எரிந்தது. மதுராந்தகத்தை வண்டி தாண்டும் போது, ஆச்சு, இன்னும் 1/2 மணி நேரம், அப்புறம் வீட்டுக்கு போய் ஜில்லுன்னு தண்ணியில குளிச்சுட்டு படுக்கையில விழுந்துடலாம் என்ற நினைப்பே குமரனுக்கு சுகமாக இருந்தது. மாமண்டூரை நெருங்குகையில் தூரத்தில் 2-3 ஆட்கள் நடுரோட்டில் நின்று கையை ஆட்டி வண்டியை நிறுத்தச் சொல்வது புரியவே காரின் வேகத்தை குறைத்தானவன். யார் இவர்கள்? எதற்காக வண்டியை நிறுத்துகிறார்கள்? கல்யாணத்துக்காக காந்தம் அத்தனை நகைகளையும் வாரி கொண்டு வந்திருப்பது திடீரென்று குமரனுக்கு ஞாபகம் வந்தது. நெடுஞ்சாலையில் இப்படி ரா வேளையில் வண்டிகளை நிறுத்தி சில இடங்களில் கொள்ளை அடிப்பதாக நண்பர் சொன்னது நினைவுக்கு வந்தது. நிறுத்தாம போயிட்டா என்ன? வரிந்து கட்டின வேட்டியும் தலையில் முண்டாசும் வெற்று உடம்புமாய் நின்ற அவர்களை பார்த்தால் கிராமவாசிகள் மாதிரி தோன்ற சந்தேகம் குறைந்தவனாய் வண்டியை பிரேக் போட்டு அவர்கள் அருகில் நிறுத்தினான். கையில் அறிக்கையின் விளக்குடன் நின்ற ஆள் ஜன்னல் வழியாக குனிந்து பேசினான். ஐயா, 10 நிமிஷம் முந்தி இங்க ஒரு விபத்து நேர்ந்துடுச்சு. அதோ அங்க பாருங்க, வண்டி மரத்துல மோதி நிக்குது. உள்ளார ஒருத்தர் இருந்தாருங்க. தலை முகம் உடம்பு எல்லாம் ரத்தம்.
இழுத்து வெளியே போட்டிருக்கோம். உசுறு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. கொஞ்சம் வண்டியில் ஏற்றிக்கிட்டு செங்கல்பட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்துடுறீங்களா? அந்த ஆளின் சப்தமான பேச்சில் காந்தம் திடுக்கிட்டு எழுந்து உட்கார காற்று நின்று போன புழுக்கத்தில் ஆனந்தி சிணுங்கத் தொடங்கினாள். தலையை திருப்பி பார்த்தான் குமரன். சற்று தள்ளி இறக்கத்தில் கருப்பு கார் ஒன்று மரத்துடன் உறவாடி கொண்டிருப்பது புரிந்தது. எதுவும் தெளிவாக தெரியாதபடி இருள் சூழ்ந்திருந்தது. அறிக்கையின் ஆள் தொடர்ந்து பேசினான். காரு மோதன சத்தம் கேட்டு நாங்கள் ஓடியாந்தோம். எங்கள் குடிசை அதோ அந்த பக்கம் இருக்குதுங்க. வந்த ஆளை இழுத்து போட்டு ஒரு லாரியை நிப்பாட்டணும். அவங்க இது போலீஸ் கேஸ்னு மறுத்துட்டாங்க. உங்களுக்கு புண்ணியமாக போவோம். கொஞ்சம் எடுத்துட்டு போங்க. ஒரே ரத்தங்க, மண்டை உடஞ்சிருக்குங்க. ஆனந்தி பெருசாய் வீரிட ஆரம்பித்தாள். குழந்தையை தோளில் போட்டுக்கொண்ட காந்தம், அவங்க தான் நடு ரோட்டில் இந்நேரத்தில் நிறுத்துனாங்கன்னா நீங்களும் நின்று பேசிகிட்ருக்கீங்க. குழந்தை அழுவரா, கிளம்புங்க. இப்படி நடுராத்திரி ஆக்சிடென்ட்டுக்கெல்லாம் கருணை காட்ட நமக்கு கட்டுப்படியாகாது என்றாள் சலிப்பு நிறைந்த குரலில், கணவனுக்கு மட்டும் கேட்கும்படி. குமரன் ஒரு கணம் யோசித்தான். இறங்கி போய் பார்க்கலாமா? மண்டை உடைந்து விட்டது என்கிறானே, உயிர் போயிருக்குமோ? எப்படி எடுத்து போவது? பிள்ளைகளை முன்னுக்கு வரச் சொல்லி அடிபட்டவரை பின்னால் கிடத்தினால் ஒரே ரத்தம் என்கிறானே. காரெல்லாம் ரத்தமாகிவிடுமே. என்னங்க யோசனை பண்ணுறீங்க? இவங்க சொல்கிறது நெசமோ இல்லை பொய்யோ? வண்டியில் குழந்தைங்க இருக்காங்க. மண்டை உடஞ்ச ஆளையும் ரத்தத்தையும் கண்டு பயப்பட போகிறாங்க. கிளம்புங்க. காந்தம் சொல்வது நியாயமாகப்பட வண்டியை கிளப்பினான் குமரன். காரு காலியாயிருந்தா எடுத்துட்டு போகலாம்ப்பா. வண்டியில் குழந்தைங்க இருக்காங்க. எப்படி எடுத்துட்டு போகிறது? நீ வேற வண்டியை நிறுத்தி பாரு. குமரன் மேற்கொண்டு அந்த ஆள் பேச இடம் இல்லாமல் காரை ஓட்டினான். குடிச்சிட்டு வந்து கண்மண் தெரியாமல் ஓட்ட வேண்டியது. ஆக்சிடென்டானா மற்றவங்க கழுத்தை அறுக்கிறது. சி, நல்ல மனுஷங்க. காந்தம் எரிச்சலுடன் பேசி மகளை தட்டினாள். காரை ஓட்டிய குமரன், தான் ஒரு டாக்டராய் இருந்தும் இப்படி அடிபட்ட நபரை கவனிக்காமல் போகிறோமே என்று மனசில் எழுந்த குற்ற உணர்வை, டாக்டர்னா மட்டும் என்ன, குழந்தைங்க மனைவியை கஷ்டப்படுத்தியாவது என் தொழிலோட புனிதத்தை நிரூபிக்கணும்னு இருக்கா என்ன? பரிதாபப்படுறதுக்கும் உதவி செய்யறதுக்கும் நேரம் காலம் இல்லையா? பகல் வேளையாயிருந்து காரில் இடம் இருந்திருந்தா நிறுத்தி ஏற்றிக்காமலா போவேன். இப்போ கிட்ட போய் பார்க்கலாம்னா கூட விளக்கு கூட இல்லை. நான் என்ன பண்ண முடியும் என்று சமாதானங்கள் மூலம் அடக்கிவிட்டான். கால் மணியில் வீட்டை அடைந்து ஆட்களை எழுப்பி சாமான்களை இறக்கி பிள்ளைகளை படுக்க வைத்து தாங்களும் படுத்த அடுத்த நிமிஷத்தில் இருவரும் உறங்கி போனார்கள். நல்ல தூக்கத்தில் இருந்த குமரன் டெலிஃபோன் மணி அடிக்கும் சப்தத்தை கேட்டு கண்விழித்தான். விடிகாலை மணி 1. எந்த அவசர கேஸ்காரன் கழுத்தை அறுக்கிறான் என்று கோபத்தோடு ரிசீவரை எடுத்தான். ஹலோ, குமரன் ஹியர். டாக்டர், நான் ஜனார்த்தனன் பேசுகிறேன். சாரி டு டெல் யூ திஸ் நியூஸ். சம்பந்தன் கார் ஆக்சிடென்ட்டில் போயிட்டாரு. கொஞ்சம் முன்னால் எமர்ஜென்சி கேஸாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனப்பவே உசுர் இல்லை. உங்களுக்கு ரொம்ப சிநேகிதமாச்சேன்னு ஃபோன் பண்ணேன். ஐ எம் சாரி. எந்த சம்பந்தம்? காஞ்சிபுரத்தில் இருக்கிற என் ஃப்ரெண்டா? விபத்தா? எப்படி, எங்கே நடந்தது? குமரனின் தூக்கம் ஓடிப்போனது. அவரே தான் டாக்டர். மாமண்டூர் பக்கத்தில் ஸ்டீரிங் வீல் ஆக்சில் உடஞ்சி மரத்தில் கார் மோதிட்ட மாதிரி தோணுது. மற்றபடி விவரம் எதுவும் தெரியல. மண்டையில் அடி, ஏகமாக ரத்தம் போயிடுச்சு. ஒரு பஸ்ஸில் யாரோ கிராமவாசிங்க ஏற்றிட்டு வந்திருக்காங்க. யாராவது கார்காரங்க நிறுத்தி கொஞ்சம் முன்ன பின்ன ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டாந்துருந்தா அவரை காப்பாற்றியிருக்கலாமோ என்னவோ. ஹைவேஸில் ஆக்சிடென்ட் நடந்தும் கூட ஒரு வண்டிக்காரங்கூட நிறுத்தி உபகாரம் பண்ணலையாம். ஐ எம் சாரி டாக்டர், நீங்கள் இங்கே வரீங்களா? பதில் பேசாமல் போனை வைத்த குமரனுக்கு நெஞ்சை அடைத்து கண்களில் நீர் திரண்டது. அவனுடைய சிநேகிதன் சம்பந்தம் பக்கத்து வீட்டில் பிறந்து வளர்ந்து ஒரே தட்டில் உண்டு கூட பிறந்த சகோதரன் போல அன்பை பொழிந்த சம்பந்தம். நல்லா படிடா. நான் தான் படிக்கல, வியாபாரத்தில் இறங்கிட்டேன். நீயாவது படிச்சு பெரிய டாக்டரா வாடா என்று சதா வாழ்த்திய சம்பந்தம். அவன் அடிபட்டு கிடக்கும்போதா நம் உதவாமல் வந்திருக்கிறோம்? மனசுக்குள் நினைவுகள் சுருக்கென்று குத்தின. ஒரு டாக்டராய் இருந்தும் தன் உயிர் நண்பனின் சாவுக்கு தானே காரணமாகிவிட்ட இந்த உறுத்தல் இனி ஆயுசுக்கும் உறுத்தப் போகிறது.
இந்த உறுத்தலிலிருந்து தான் தப்பவே முடியாது என்ற எண்ணம் நெஞ்சில் மின்னலாய் இறங்க, இரண்டு கைகளிலும் முகத்தை பதித்து கொண்டு மடிந்து உட்கார்ந்து அழத் தொடங்கினான் குமரன். கதை முடிவுற்றது.